Hi friends, welcome to My Mama channel. Chocolate syrup தான் இன்னைக்கு செய்ய போறோம். கடையில வாங்காம வீட்லயே சுலபமா ஈஸியா நம்மளே செய்யலாம். நான் chocolate syrup செய்யிறதுக்கு 5 ரூபாய் பாக்கெட் பூஸ்ட் தான் எடுத்துக்கேன். Chocolate syrup நம்ம கேக் டெக்கரேஷனுக்கு, ஐஸ்கிரீம் டெக்கரேஷன், மில்க் ஷேக் டெக்கரேஷன் இப்படி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம இந்த சிரப் யூஸ் பண்ணி ரெடி பண்ணலாம். ना ऑलरेडी बोर्बॉन बिस्कट केक से ना वीडियो अपलोड पन्नी बूस्ट वच्ची ना सिरप से बूस्ट वो कटिया कटिया ना और ऐडिया पड़ी ना और सिरपा आकड़ा ना अल रेडी पड़े नहीं वीटल बूस्टो बोनवीटावो हार्लिक्सो अटिया कुछ तनी ऊती इोल सी नाम डेकोरेट पड़ला ना आलरे बोर्बॉन बिस्कट वीडियो पत्ती अंद केकोड़ वीडियो डिस्प्ले पाटी अंद बूस्ट सिरप ना मेल डेकोरेट पन्नी व्रिपिंग क्रीम यूस पन्नाम अंद केक इडलियुमे ना बूस्ट सिरप ना ऊती रेडी पन्नें इंगे पाकुम पोदे नल्ला ना साफ्ट केकोड़ वीडियो ना लिंक ना वो डिस्क्रिप्शन पाक्स तर चेक पन्नी पारुंग नम्ब सिरप पाकपोरों ना 5 ரூபாய் பாக்கெட்ல உள்ள பூஸ்ட் தான் எடுத்துக்கேன். 10 பாக்கெட் நான் எடுத்துக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம கேக் தேவைப்படும்போதெல்லாம் இது போல ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்லயே ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம். இப்போ நம்ம பூஸ்ட்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்து விடுறோம். நிறைய ஊத்திர கூடாது. நம்ம கொஞ்சம் ஊத்துனதுமே பூஸ்ட் கரஞ்சி வந்துரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேம்ல வச்சி கிண்டி விட்டுறோம். இப்ப நான் 10 பாக்கெட்டுக்கு 3 ஸ்பூன் அளவு sugar எடுத்துக்கேன். இதுதான் கரெகட்டான மெஷர்மென்ட். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகம் தேவைனா நீங்க இன்னும் ஒரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்ப நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல கொதி வந்ததுமே நம்ம மீடியம் ஃப்ளேம்க்கு இப்ப வச்சி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்ப நல்லா உங்களுக்கு கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்க்கு அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம். அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவு வெண்ணெய் போடுறேன். நம்ம ஒரு ஸ்பூன் அளவு நம்ம வெண்ணெய் போடும்போது நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம அந்த வெண்ணெய் போடணும். அந்த ஹீட்லயே வெண்ணெய் வந்து உங்களுக்கு உருகி வந்துரும். உங்களுக்கு வெண்ணெய் இல்லனா கூட டைரி மில்க் சாக்லேட் கூட போடலாம். நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். நம்ம கேக் டெக்கரேட் பண்ணும்போது ஒட்டாம வரும். இப்போ நல்ல உங்களுக்கு கெட்டியா ஆயிடுச்சு பாருங்க. இதுதான் கரெகட்டான மெஷர்மென்ட். கொஞ்சம் தண்ணியா வேணும்னாலும் நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஆஃப் பண்ணிக்கலாம். இல்ல கெட்டியா வேணும்னாலும் நம்ம ஆஃப் பண்ணலாம். ரொம்ப கெட்டியா ஆயிடுச்சுனா உங்களுக்கு ஜவ்வு போல கெட்டியாயி கம்பி பதத்துக்கு வந்துரும். இப்போ நம்ம அடுப்புல இருந்து எறக்கி ஆற வச்சி இன்னொரு பாத்திரத்துல ஊத்துறோம். எவ்வளவு ஒரு கரெக்ட்டா சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம சிரப் பூஸ்ட்லயே நம்ம இது மாதிரி செஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். வீட்ல இத மாதிரி உங்களுக்கு கட்டி பிடிச்சிச்சுனா கூட நீங்க இத மாதிரி சிறப்பா யூஸ் பண்ணீங்கனா நான் ஆல்ரெடி கேக் வீடியோல அது போல தான் நான் சிறப்பா செஞ்சு யூஸ் பண்ணேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 10 பாக்கெட்ல நான் செஞ்ச சிறப் தான் பாக்குறீங்க. இன்னும் ஒரு சிறப்பையும் நான் 3 பாக்கெட்ல இது செஞ்சிருக்கேன். இதுல வந்து நான் தண்ணி ஊத்தாம பால் காச்சி ஆற வச்ச பால்ல ரெடி பண்ணேன். அது போலயே நீங்க ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி ஊத்தியே ரெடி பண்ணலாம். இப்போ இதுல வந்து நான் 3 பாக்கெட் மட்டும் தான் ஊத்துனேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நியூவா பார்க்கற फ्रेंड्सா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டச் பண்ணுங்க. நீங்க ஆல்ங்கற பட்டனை நீங்க டச் பண்ணும்போது தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். Thanks for watching.